ஐமேக்ஸ் தியேட்டர் டிக்கெட் மட்டும் ஏன் இவ்வளோ ரேட்டில் விற்குது, நம்ம ஏன் லியோ படத்தை ஐமேக்ஸ் தியேட்டரில் பார்க்கணும், ஒரு சாதாரண தியேட்டரில் படம் பார்க்கறதுக்கும் ஐமேக்ஸ் தியேட்டரில் படம் பார்க்கறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒரு நார்மல் தியேட்டரில் படம் பார்க்கும்போது ஸ்க்ரீன் ரொம்ப தூரமாக இருக்கும், ஒரு படம் பார்க்குற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் ஐமேக்ஸ் தியேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. ஐமேக்ஸ் தியேட்டர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் தியேட்டர் ஸ்க்ரீனை விட ஒரு 2-3 மடங்கு பெருசாக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து 90 டிகிரி சாஞ்சி இருக்குமா, அந்த ஸ்க்ரீனோட எட்ஜே நம்மளால பார்க்க முடியாதாங்க. இதுவே சாதாரண தியேட்டரில் ஸ்க்ரீன் ரொம்ப தூரமாக இருக்கும், நமக்கு தியேட்டரில் படம் பார்க்குற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஐமேக்ஸ் தியேட்டரில் அந்த மாதிரி ஃபீல் எதுவுமே இருக்காதாங்க. சாதாரண தியேட்டரில் ப்ரொஜெக்டரோட லைட் சென்டரில் தான் அடிக்கும், சென்டர்ல இருக்க அளவுக்கு பிக்சர் குவாலிட்டி எட்ஜ் எல்லாம் இருக்காது. இதுவே ஐமேக்ஸ் ஸ்கிரீன் கர்வ் டைப்ல இருக்கிறதுனால எல்லா இடத்திலுமே பிக்சர் குவாலிட்டி பயங்கரமா இருக்கும். ஐமேக்ஸ் தியேட்டருக்குன்னு தனியா கஸ்டமைஸ்டு ப்ரொஜெக்டரே இருக்காங்க. சாதாரண தியேட்டர்ல சென்டர்ல உட்காந்தாலும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், பட் ஆனா ஐமேக்ஸ் தியேட்டர்ல எந்த இடத்துல உட்காந்தாலுமே சவுண்ட் குவாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்குமாங்க. ஐமேக்ஸ் தியேட்டருக்கு தனியா கஸ்டமைஸ்டு ஸ்பீக்கர் இருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டிக்காக ஆடியோவும் வீடியோவோட சேர்ந்து பிளே ஆகாதான், ஆடியோ தனியா பிளே பண்ணவங்கலாம் வீடியோவோட சிங்க் பண்ணி ஐமேக்ஸ் கேமரால ஷூட் பண்ணா மட்டும்தான் ஐமேக்ஸ் தியேட்டர்ல பிளே பண்ண முடியுமாங்க. இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி கேமரா ஐமேக்ஸ் கேமரா தான் சொல்றாங்க. சாதாரண கேமரால ஷூட் பண்ண மூவிஸ் ஐமேக்ஸ்ல பிளே பண்ணனா அதை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி ஹை குவாலிட்டிக்கு ரீஇமேஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிளே பண்ண முடியுமா. இந்த ஐமேக்ஸ் தியேட்டர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சினிமாக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.